குருவிற்கு நமஸ்காரங்கள் பகவத்கீதையின் இரண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகத்தில் நாம் இருக்கிறோம் இதுவரைக்கும் பதினைந்து ஸ்லோகங்கள் பார்த்திருக்கோம் எழுபத்தி இரண்டு ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்தில் இருக்கு இந்த பதினைந்து ஸ்லோகங்கள்ல பகவான் பதினோராவது ஸ்லோகத்திலிருந்து பேசத் தொடங்கி ஆன்மாவை பற்றிய அறிவை நமக்குள் புகட்டி வருகிறார் ஆன்மாங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே கண்ணுக்கு புலப்படாத வகையில் இருக்கிறது அது பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டது அதற்கு பிறவி பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அது அழிய நம்மளால் வாய்ப்பே கிடையாது நம்ம அழிக்க முடியாது அதை அது வே இந்த இடத்துலேருந்து உடலை விட்டு போனால் கூட வேறு ஒரு உலகத்தில் வேறு ஒரு உடல் அமைப்பில் இருந்து கொண்டு தான் இருக்கும் தன்னுடைய வாழ்வில் ஆன்மீக பயணமாக இருக்கட்டும் ஞான பயணமாக இருக்கட்டும் அதனுடைய தேடல்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிற ஞானத்தை பகவான் கொடுத்துட்டு வர்றாரு மன உறுதியோடு இருக்கிறவன்தான் தீரன் உடல் அளவில் ஒருத்தன் பெரிய வீராதி வீரனாக இருந்து பிரயோஜனம் இல்லை மனதளவில் உறுதியோடு இருக்கணும் இயற்கை எப்படி அதனுடைய தாக்கத்தை காட்டும்போது உடல் அளவில் சீதோஷ நிலையெல்லாம் நம்ம எப்படி எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நம்ம அமைச்சிட்ருக்கோமோ எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கிறோமோ சகிச்சுக்கிறோமோ அதே மாதிரி மனதளவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இன்ப துன்பங்கள் பஞ்சேந்திரியங்கள் காரணமாக வந்து போகிறது அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வாய்ந்த ஒருவனே சாகாதிருப்பான் அவனுக்கு நல்ல ஒரு அறிவு இருக்கும் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாதுன்னு அவன் முழு ஞானத்தோடு இருப்பான் பீஷ்மாச்சாரியார் கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியார் போன்றவர்களை அர்ஜுனன் கொல்வதன் காரணமாக அவர்கள் மரணிக்கப் போவதில்லை அவர்கள் உடல்தான் அழியும் ஆன்மா ஏற்கனவே செய்த புண்ணியங்கள் ஏராளமாக அவர்கள் செய்திருப்பதன் காரணமாக அந்த ஆன்மா சத்தியலோகத்தில் சென்று சுகபோக வாசிகளாக அவர்கள் வாழ்வார்கள் வேறு ஒரு உலகத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைத்தே தீரும் இந்த இடத்துல உடலை பாதிக்கிற விஷயங்களை பண்ணுறதுனால அவங்கள அழிக்க முடியாது அப்படிங்கிற அந்த உணர்வை புரிந்து கொள்ளும் பொருட்டு அர்ஜுனனுக்கு பகவான் பல உபதேசங்களை அளித்து வருகிறார் பதினைந்து ஸ்லோகங்களில் அதுதான் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பதினாறாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் இல்லாதது உண்மையாகாது உள்ளது இல்லாததாகாது உண்மை அறிவார் இவ்விரண்டுக்கும் உள்ள வேற்றுமை உணர்வார் உடம்பு வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டது நம்ம என்ன நினைக்கிறோன்னா இந்த உடல் சாஸ்வதம்னு நினைக்கிறோம் கருள் அம்மா வயதுக்குள்ளார கருப்பையில் இருக்கிற அந்த கரு முட்டை எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு பரிணாம வளர்ச்சின்றது கண்ணு காது வாய் மூக்கு இதயம்னு எல்லாமே அதுக்கு இயங்க தொடங்கி கை கால் முளைச்சு அம்மாவை விட்டு பிரிந்து அந்த க கருவிலேருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்வை தொடர்ந்து அது தவளது உட்காடுறது நிற்கிறது ஓடுறதுன்னு எல்லா செயல்பாடுகள்லையும் ஈடுபட்டு அது தன்னை முழுமையான ஒரு மனிதனாக உருவாக்கி கொண்டு அதனுடைய கடமைகளை எப்படி செய்கிறது அதன் பொருட்டு இன்னொரு சிசு எப்படி உருவாக்கப்படுகிறது இப்படி அந்த சிஸ்டம் எப்படி போயிட்டுருக்கு இவ்வளோ விஷயங்களும் அப்படியே பிறக்கும் இருந்த அந்த உடல் அமைப்பே கடைசி வரைக்கும் இருக்குதா அப்படின்னு கேட்டால் எவ்வளவு மாற்றங்களுக்கு உட்படுகிறது இந்த உடல் ஆனால் இந்த உடல் சாஸ்வதம் என்று நினைத்து நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் இல்லாத ஒன்றை உண்மையாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்னது இல்ல அப்படின்னா கண்ணுக்கு தெரியுது உடம்பு ஆனால் இது நிரந்தரமானு கேட்டால் நிரந்தரம் கிடையாது எப்போதும் அழியக்கூடியது மாற்றங்களுக்கு உட்பட்டது அந்த மூப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும் வயோதிகம்ன்ற விஷயமாக இருக்கட்டும் தலைமுடி நறக்கிறதா இருக்கட்டும் கண்களில் கோளாறுகள் வர்றதாக இருக்கட்டும் இடுப்பு வலி முதுகு வலி மூட்டு வலின்னு அனைத்து விதமான உபாதைகளும் காலப்போக்கில் ரத்த அழுத்தம்னு என்னென்ன விஷயங்கள் சர்க்கரை வியாதியிலேருந்து என்னென்ன அந்த தேய்மானம் உடலினுடைய தேய்மானம் உடல் உறுப்புகள் தளர்வு உருவதன் காரணமாக அந்த வயசு நீடிக்க நீடிக்க ஏற்படக்கூடிய தளர்ச்சிகளை எல்லாம் எப்படி நம்ம பார்க்குறோமோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்டையும் பார்க்குறோம் நம்மளும் அனுபவிக்கிறோம் இன்னும் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் இதெல்லாம் வந்து யாராலையாவது மாற்ற முடியுமா இதை வந்து மாற்றுறதுக்கு இளமையிலேயே அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அங்கேயே வைக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானம் வந்திருக்கா அதாவது எனக்கு வந்து பதினெட்டு வயசில் நான் ரொம்ப அழகாக இருந்தேன் அந்த அழகு அப்படியே நிலச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா அந்த ட்ரீட்மெண்ட்டை யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா அப்படின்லாம் கேட்டால் இதுவரைக்கும் அப்படி ஒன்று உருவாக்கப்படலை என்னென்னவோ ஆராய்ச்சிகள் செய்து உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் செல்கள் எல்லாமே மாற்றத்துக்கு உரியது தான் அப்படிங்கிற அந்த உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்களே தவிர அது அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறது எதிர்காலத்தில் யாராவது கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியல ஆனால் இப்போ வரைக்கும் அது நடக்கலை அதே மாதிரி தான் மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த தள்ளி போடலாம் இந்த மாதிரி ஒரு வியாதி வந்துருச்சு அவங்கள வெண்டிலேட்டரில் வச்சு பார்த்துக்கலாமா ஐசியூவில் வச்சு அவங்கள பா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்க வைக்கலாமான்னு என்னென்னமோ முயற்சிகள் எடுத்தாலும் எவ்வளவோ டாக்டர்ஸ் சூ சூழ்ந்து நின்று ஒவ்வொரு விஷயத்தை பண்ணாலும் அந்த உடலுக்கு அழிவு அப்படின்ற ஒரு இடம் வரும்போது அது பகவான் இட்ட கட்டளையாக அது நடந்தே தீர்கிறது அதே மாதிரி தான் ஜனனம் அப்படிங்கிற விஷயம் நாங்கள் எப்படி எப்படியோ யோசிச்சவங்க சிசேரியன்லாம் ஆகக்கூடாது என்னென்னமோ எக்ஸசைஸ் பண்ணால் டெய்லி வாக்கிங் போனால் மாடிப்படியெல்லாம் ஏறி இறங்குனா ஆனால் பார்த்தா சிசேரியன் ஆகிடுச்சிங்க அப்படிம்பாங்க இப்படி எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லாததை நாம் உண்மையாக நினைத்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி கண்ணுக்கு புலப்படாத ஆன்மா இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மையானது அது சாஸ்வதமானது ஆன்மாவுக்கு அழிவு இல்லை ஆன்மா கண்ணுக்கு புலப்படாவிட்டாலும் அது இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும் பகவான் அதனை இயக்கி வருகிறார் இந்த உடலை கருவியாக அது பயன்படுத்தி கொண்டு வருகிறது ஒரு வாடகை வீட்டில் இருப்பது போன்று இந்த உடலில் அது வசித்து கொண்டு வருகிறது வாழ்ந்து கொண்டு வருகிறது தன்னுடைய ஆன்ம பயணத்தை தொடர்ந்து வருகிறது என்கின்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த உடலுக்கு பெரிய ஆராதனை பண்ணணும்னு அவங்க உடல் சார்ந்த விஷயங்களில் பெருசாக யோசிக்க மாட்டாங்க அதே மாதிரி ஆன்மாவை அப்படியே விட்டுற மாட்டாங்க அதே நேரத்தில் ஆன்மா இந்த உடலை கருவியாக பயன்படுத்தி கொள்வதன் காரணமாக இந்திரிய கட்டுப்பாடாக இருக்கட்டும் ஒழுக்கமாக இருக்கட்டும் உடலை பராமரிக்கிற விஷயமாக இருக்கட்டும் இதில் கட்டாயம் கவனம் செலுத்தத்தான் வேண்டும் ஏன்னா ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டால் அந்த வீடு பாழடைஞ்ச வீட்டில் நம்ம போய் வசிப்போமா அதே மாதிரி தான் ஒரு கோயில் பாழடைஞ்சு இருந்ததுன்னா அங்கே இறைவன் இருப்பாரா அதே அந் அதாவது இறைவனை நம்ம போய் துதி பாடுறதுக்கு அந்த இடத்துக்கு போவோமா அந்த நிலைப்பாட்டில் தான் நம்ம உடல் சரிவர இயங்கக்கூடிய நல்ல தேகாத்திர தேகாந்திரம் அதாவது தேக ஆரோக்கியம் பெற்ற ஒரு உடம்புக்குள்ளே தான் ஆன்மா சிறப்பாக செயல்பட முடியும் அதனால் உடல் பராமரிப்பும் அந்த கருவியினுடைய பராமரிப்பும் அவசியமாகிறது ஒரு இண்டஸ்ட்ரியே இருக்கட்டும் அந்த இண்டஸ்ட்ரியில் ஏராளமான மெஷின்ஸ் இருந்தால் அதுக்கு மெயின்டெனன்ஸு ரிப்பேருன்னு அப்பப்போ பண்ணணும் அதோடைய பார்ட்ஸ் எல்லாம் மாற்றணும் ஆயிலிங் பண்ணணுமா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணால் அந்த மெஷின் கரெக்டாக இயங்கினா மட்டும்தான் அது மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் நடக்கும் அதுதான் இங்கே ஆன்மா சரிவர வேலை செய்வதற்கு கருவி கட்டாயம் அவசியப்படுகிறது பூலோகத்தில் இந்த மாதிரியான அமைப்பு இந்த அமைப்புக்கு ஏற்றாற்போல் நமக்கு மனித உடலோ அல்லது இங்கே வேறு வேறு ஜீவனில் இருக்கிற உடல்களோ அமைய பெற்றிருக்கிறது இது எல்லாம் கர்ம கர்ம வினைகள் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வினைகள் காரணமாக தான் நம்முடைய உடல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த உடலை பராமரிப்பதும் அவசியம் இல்லாத ஒன்றை நாம் உண்மையாக நினைக்கவும் கூடாது உண்மையான ஒன்றை இல்லை என்று மறுக்கவும் கூடாது கண்ணுக்கு புலப்படலை அப்படிங்கிறதுக்காக அணுக்கள்லாம் இல்லை கண்ணில் கண்ணால் பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப்புக்கும் இன்னும் நுண்ணிய கருவியால் மட்டும்தான் அணுக்களை பார்க்க முடியும் ஒரு குழந்தையினுடைய அதாவது ஒரு ஆண்மகனிடமிருந்து வெளியாகக்கூடிய விந்தணு பெண்ணினுடைய கருப்பையில் உள்ளே போகும்போது அது எப்படி வந்து அந்த விந்தணுக்கள் லட்சக்கணக்கான விந்தணுக்கள் முந்திக்கொண்டு அதில் ஒரு விந்தணு கருவாக மாறுகிறது கருமுட்டையோடு இணைந்து அப்படின்னு இந்த சயின்ஸ் எல்லாம் படிக்கும்போது இது கண்ணுக்கு நேராக நடக்கலை அதனால் அது இல்லைன்னு ஆகிடாது இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மையாக எப்படி நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே மாதிரி ஆன்மாதான் உயிர்ங்கிற ஒன்று இருக்குது அந்த உயிர் பிரியறதுனால தான் உடம்பு அப்படியே சவம் அப்படிங்கிற பிணம் என்ற வார்த்தை அடைமொழியோடு குறிக்கப்படுகிறது அதுக்கு மேலே அதற்கு அசைவில்லாமல் போய்விடுகிறது அப்போ அந்த உயிர் நீங்கிறத உணர்கிறோம் ஆனால் நம்ம கண்ணால் பார்க்க முடியல சில பேர் வந்து கண் வழியாக போனது அதனால தான் கண்ணை திறந்தே இருக்காங்க மூக்கு வழியாக போனது மூக்கு அதனால தான் அது அதாவது துவாரங்கள் பெருசாக தெரியுது காது வழியாக போயிருக்கு வாய் வழியாக போயிருக்குன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க துவாரங்களில் எதன் வழியாக உயிர் வெளியேறும்ங்கிறதும் தெரியாது அந்த வெளியேறும்போது பார்த்தவர்களும் கிடையாது அதற்கு உருவமும் இல்லை அப்படி இருக்கும்போது ஆன்மா உருவமற்றது அப்படிங்கிற அந்த உண்மையை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் யாராவது உயிர் பிரியும்போது சுற்றி அத்தனை சொந்த சொந்தமும் உட்காந்துருந்தாலும் உயிர் இப்படி தான் கிளம்புனுது இங்கேருந்து தான் அது இவ்வளோ தூரம் போனது வாசப்பக்கமாக அப்படியே வெளியில் போயிருச்சு அப்படின்னு தொடர்ந்து பின் பின் சென்று பார்த்தவர்கள் யாராவது உண்டா அதே மாதிரி தான் ஆன்மாவை நம்மளால் பார்க்க முடியாது பார்க்க முடியாததுனால அது இல்லைன்னு ஆயிடாது அதே மாதிரி உடலை பார்க்குறோம் அதனால் அது உண்மையானது சத்தியமானது என்றைக்கும் நிரந்தரமானது சாஸ்வதமானது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதைத்தான் வந்து பதினாறாவது ஸ்லோகத்தில் பகவான் குறிப்பிடுகிறார் இல்லாதது உண்மையாகாது உள்ளது இல்லாததாகாது உண்மை உண்மையறிவார் இவ்விரண்டுக்கும் உள்ள வேற்றுமை உணர்வார் உண்மையை ஆண் ஆன்மா ஆன்மாங்கிற அந்த விஷயத்தை பற்றிய உண்மையை புரிந்து கொண்டவர்கள் இந்த இரண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்வார்கள் கண்ணால் பார்க்குறதெல்லாம் உண்மையும் கிடையாது கண்ணால் பார்க்காததெல்லாம் பொய்யும் இல்லை அப்படிங்கிற அந்த வேற்றுமையை அவர்கள் உணர்ந்த ஞானிகளாக இருப்பார்கள் இதுதான் வந்து பதினாறாவது ஸ்லோகத்தின் மூலமாக பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆத்மஞ்ஞான தத்துவம் இந்த நாள் மிக அழகான அற்புதமான அன்பு நிறைந்த நாளாய் அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி